பார்க்கக்கூடியது D11 11 அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்கிறோன்னா D10 அப்படின்னா 10 பத்துங்கிறது தொழில்னு சொன்னோம், அந்த தொழிலால் வரக்கூடிய லாபம், இது முழுக்க முழுக்க லாபம் அப்படிங்கிறது. இந்த D11 ஏகதசாம்சம், ஏகாதசி திதின்னு சொல்கிறோம்னே அந்த மாதிரி ஏகதசாம்சம்னு பேர். இது முழுக்க முழுக்க உழைக்காத வருமானம், முழுக்க முழுக்க அது உழைச்சா தொழில் வருமானம், இது உழைக்காத வருமானம். இந்த உழைக்காத வருமானம் எப்படிலாம் வருது அப்படின்னா, உழைக்காத வருமானம் எப்படி சார் வரும், உழைச்சா தானே சார் வருமானம் வரும், உழைக்காமல் எப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டு சூது, சீட் ஆடுறது அல்லது கேம், பெட் மேட்ச் ஆடுறது, ரேஸ், குதிரை ரேஸ், இது போன்ற பைக் ரேஸு, குதிரை ரேஸ், கார் ரேஸில் பந்தயம் கட்டுறது, அதுக்கடுத்து பில்டிங் இந்த மாதிரி கட்டி சொந்தமாக இருக்கணும் கட்டி நம்ம மூதாதையர்கள் கொஞ்சம் சொத்து இருக்கும், அந்த சொத்தை ரெண்ட்டுக்கு விடுறது, அதுக்கடுத்து போக்கியம்னு சொல்லுவாங்க, போக்கியம்னா ஒத்தின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு அது பாசனம் இருக்கு. எப்படின்னா இப்போ எவ்வளோ நாளுக்கு நம்ம ஒரு 5 வருஷம் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி வந்து ரெண்ட்டுக்கு கிடையாது, வாடகை கிடையாது, இது ஒவ்வொரு ஊருக்கு அந்த மாதிரி. இங்கே என்ன சொல்லுவாங்க, லீஸுக்கு இவ்வளோ நாள் லீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி லீஸு கொடுத்த அந்த அமௌண்ட் மூலயமா வருமானம். அதுக்கடுத்து அடுத்தவர் உழைப்பில் வருமானம் பண்ணுறது, இவங்க உழைக்காமல் 10 பேர்த்த வச்சு உட்காந்த இடத்துல மைண்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு, அது மைண்ட் ஒர்க் இவரு பண்ண மாட்டார், என்னமோ பண்ணணும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிடுவார், அவங்களுடைய வருமானத்தை இவர் ஈட்டுக்குவார், அதாவது சரி பெய்தி எனக்கு கொடுத்தோம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு விட்டுருவார். இது உழைப்பே கிடையாது. அதுக்கடுத்து லாட்ரி அப்படின்னு இன்சூரன்ஸு, அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் மூலயமா வரக்கூடிய வருமானம். இதுக்கடுத்து மனைவியின் மூலயமா சொத்து வருது, நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணால் அந்த மனைவியோடைய சொத்து போகாது, அந்த வீட்டில் ஆண் வாரிசு கிடையாது, அப்போ அந்த சொத்தெல்லாம் வருது இல்லையா, அப்போ வரும்போது உழைக்காத வருமானம், அதை வச்சு இவங்க சாப்பிட்றது வரலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ இந்த ஜாதகத்துக்கு அப்படி ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு சொல்லும்போது D11 என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பல்சரி லக்னாதிபதி 11லையும் 11ஆம் தேதி லக்னத்துலேயும் இருந்தால் இவங்களுக்கு உழைக்காத வருமானம் உறங்கிறாங்க. இப்போ லக்னம், லக்னத்துக்கு 11ஆம் தேதி லக்னத்தில் இருக்காரா, இல்லை. லக்னாதிபதி சுக்கரன் 11ல் இருக்காரா, இல்லை. ஆனால் 7ல் இருக்கார். அப்போ ஏதோ கொஞ்சம் நாச்சும் உழைக்காத வருமானம் இவங்களுக்கு வரும், இது கொஞ்சம் நாச்சும் வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த உழைக்காத வருமானம் வரணும்னா ஏகதசாம்சத்தில் கண்டிப்பாக இதுக்கு வந்து ருத்ராம்சம்னு இன்னொரு பேர் இருக்குது, ருத்ராம்சம்னு சொல்லி இவங்களுக்கு இதில் நல்ல கிரகங்கள் சுபகிரக பார்வை லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு இருக்கணும். இது லக்னத்துக்கு லக்னாதிபதியே சுபகரகமாக இருந்து 7ல் போய் பார்க்குறதுனால இவங்க உழைக்காமல் வருமானத்தை இவங்களே ஏற்படுத்திக்குவாங்க அப்படின்னு அர்த்தமே தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக உழைக்காத வருமானம் வரும். அப்போ இன்சூரன்ஸு, வீட்டு வாடகை இந்த மாதிரி வருமானம் இது இவங்க பேரில் வராது, இவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரில், புள்ளா பேரில், பையன் பேரில், இல்லை இவங்க அப்பா பேரில், இவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு உழைக்காத வருமானம் இருக்கும், இவங்களுக்கு இருக்காதுங்கிறதா இந்த இடத்துல பதிவு. இவங்க உழைக்காத வருமானம்னா இவங்க கொஞ்ச நாள் உழைச்சி சம்பாரித்து அதை இன்வெஸ்ட் பண்ணி உழைக்காமல் வருமானம் வாங்கிட்டு இருப்பாங்க, அப்படி ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துக்குவாங்கன்னு அர்த்தம். ஓகே, இதை தான் D11 ஏகதசாம்சம். இதை பற்றி இன்னும் விரிவாக March 7ஆம் தேதி நம்ம வகுப்பாக எடுக்கிறோம், வகுப்பில் கலந்துக்கணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக கலந்துக்கலாம். ஜூன் வகுப்பு நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம். இதை பற்றி டீட்டெயில் ஏதாவது வேணும்னா ஜோதிட ராசிங்கள் கம்யூனிட்டியில் பாருங்கள், அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7397424407 அந்த நம்பருக்கு நான் உங்களுடைய வகுப்பில் கலந்துக்கணும்னு மெசேஜ் போடுங்க, வகுப்போட டீட்டெயில நாங்கள் அனுப்புகிறோம். இந்த வகுப்பு மட்டுமல்ல, இன்னும் அடிப்படை ஜோதிடம், உயர்நிலை ஜோதிடம், சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம், தாந்திரிக பரிகாரம், ஜாதக பலனறிதல், இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. அதில் எந்த வகுப்பு வேணாலும் கலந்துக்கலாம். ஓகே.